ஹாய் நண்பா, செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா எம்சிசி கோயம்புத்தூர் வர்சஸ் A2G A2G டாஸ் வின் பண்ணி இங்கே போலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 8 ஓவர், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போர் பிளே 5 ஓவர் யூஸ் பண்ணோம். ஸோ எம்சிசி கோயம்புத்தூர் இங்கே பேட்டிங், A2G போலிங். A2G டீமுக்காக ஓப்பனிங் போலரா முதல் பவுலர் போடுறதுக்கு கௌதம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மன் சைக்கிங் இல்லை மிஸ்டர் 360 பிரதாப், நான் சைக்கிங் இல்லை அஜித். ஃபர்ஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர். வெளியே போனதுக்கு அப்புறம் இன்னொரு லெப்டி. எம்சிசியில் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. கர்ணா வான்ஸ் இட் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து. கர்ணா பேக் டு பேக் ரெண்டு பால், ரெண்டு விக்கெட். அரவிந்த் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ போத் ரைட் ஹேண்டர்ஸ் உள்ள ஒரு கௌதம் அண்ட் ஹேட்ரிக். குட் ஷாட், பல்லாரோட ஆற ஆரம்பிச்சிட்டாரு. குட் ஷாட் சந்தித்த முதல் பந்திலேயே 6. ஸோ இந்த இன்னிங்ஸோட முதல் 6 பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் அரவிந்த். வெல் பிளேட் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவர் நல்லா அடி கொடுத்துருக்காரு. அவருடைய பங்களிப்பை சிறப்பாக செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம். அஸ்வான் டாட் பால் 2 இன் தி ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர். ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 10, ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எம்சிசி. அஜித் அப்படி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில், ரோஹித் நீ போட ஒரு ஸ்கொயர் டிரைவ், சாரி கவர் டிரைவ் கேப்பில் போயிருக்கு. குட் ஸ்டாப் அங்கே சைலா, 2 இங்கே ஃபர்ஸ்ட் பாலில். நெக்ஸ்ட் ஒன் பால் வீர சென்ற பந்து லட்சேகன், 3வது விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்லாட்டில் போட்டு ஆட் அவுட் அவுட் ஆகிருக்காங்க. பவர் பிளேலே 3 விக்கெட் இழந்துட்டாங்க இங்கே எம்சிசி. விக்கி இனி பேட்ஸ்மேன், 1 ஓவர் லெஃப்டி. குட் ஷாட், மொதல் பாலே ஸ்லாட்டில் போட்டார். முதல் பால்ல 6 பதிவு பண்றாரு விக்கி. அரவிந்த் தொடர்ந்து குட் ஷாட் அண்ட் குட் ஸ்டார்ட். லாஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஃபிளிக் சான்ஸ் ஃபார், ஐயோ ஸ்டாப் பண்ணிட்டாரு கீழே. பவுண்டரி போயிச்சு. பவுண்டரியோட இந்த பவர் பிளே ஓவர்ஸ் முடிவு கொண்டு வராங்க. ஸோ ரெண்டு பவர் பிளே முடியல. ஸ்கோர் 24, 3 விக்கெட் இழந்து எம்சிசி கோயம்புத்தூர். ஸோ ஸ்கோர் நல்லா இருக்கு, ஆனால் இன்னொரு ரெண்டில் 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. விஷ்ணு இனி போல ஸ்டோன் க்ளீன் பால், லோ டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. பாட்டம் ஆஃப் த பேட்டில் போட்டு உள்ளக்க போயிடுச்சு திருப்பி பால். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் விக்கெட் இந்த ஓவரை. சந்தோஷ் இங்கே இனி பேட்ஸ்மேன், 1 ஓவர் லெஃப்டி. நெக்ஸ்ட் ஒன் அன்ஃபா நடுவில் விழுந்துருச்சு, நல்ல ஸ்டாப் பின்னாடி. ஓய்யோ இது அடித்தாலும் ரன் அவுட்டு. ஸோ பேக் டு பேக் ஒய்டு, போன பால் ஒய்டு பஸ் 1/6. குட் ஷாட், பல்லார் நடந்துட்டாரு பாட்டம் ஆஃப் த பேட்ல. குட் ஷாட், முதல் 6 பதிவு பண்றாரு அஜித் இந்த இன்னிங்ஸ்ல. ஒரே நேரம் 4 விக்கெட் போயிருந்தாலும் இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ் உள்ள வந்து அஜித் பொறுப்படுத்த ஆடுவார் நினைக்கிறேன், பார்க்கலாம். போன பாலும் போயிடு. வெல் போல், நல்ல 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 பேஸ், டாட் பால், நல்ல கம்பேக். 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 35, 3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க, சாரி 4 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ஜனாங்க நீ போலர் 4th ஓவர் போறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட், குட் ஷாட், ஸ்டெப் அவுட் பண்ணி நல்லா பண்றச்சு பேட்ல. 1 மோர் 6 ஃப்ரம் அஜித் பேட்ல இருந்து. வெல் பிளேட், ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் பொறுப்படுத்த ஆடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், லோட்டஸ் ஆவே கன்வெர்ட் பண்ணி சான்ஸ் ஃபார் லவ்லி செகண்ட் கேஸ் புடிச்சிட்டாருங்க. அங்க ஸ்டெப் அவுட் பண்ணதுக்கு குயிக்காக வந்துருச்சு பால். ஸோ ஸ்டெப் அவுட் பண்ணிட்டமே பேட்டை விட்டார் அவரும். தேவா நீ பேட்ஸ்மேன், 5 டவுன்ல. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் இங்கே ஸ்டாப் பண்ணல, பின்னாடி புத்தர் போயிட்டு இருக்கு, ஆனால் ஓடுமான்னு தெரியல. ஸ்லோ ஆயிடுச்சு பால் ஆல்மோஸ்ட். ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்தப்பா அந்த 1 மோர் 6 இன் திஸ் ஓவர். இந்த மாதிரி தேவா பேட்ல இருந்து மேக்ஸிமம் உள்ள வர்ற எல்லா பிளேயர்ஸுமே பவுண்டரிஸை பதிவு பண்ணிடுறாங்க சத்யா தவிர. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க மட்டார்னு ஒரு முட்டு
லவ்லி ஷாட் பேக் டு பேக் ரெண்டு பால் ரெண்டு ஆறு இந்த ஓவர் ஆறு மூணாவது ஆறு வெல் பிளேட் தேவா இந்த முறை பிஃபோர்ல இருந்து தான் போட்டாரு அதையுமே இங்க குறுக்க கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம் சூப்பர்பா லாஸ்ட் ஒன் சரியான சொத்து பால் குத்தி வெளியே திருப்பி இருந்தார் டாட் பால் டூ என்ஜி ஓவர் நல்ல கம் பேக் நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 55 நாலு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஸ்கோர் சாரி அஞ்சு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க கௌதம் அவர்கள் ரெண்டாவது ஓவர் சந்தோஷ் ஆன் ஸ்ட்ரைக் நெக்ஸ்ட் ஒன் வானத்துக்கே சென்ற பந்து ஆறாவது விக்கெட் எல்லாம் லூஸ் பண்ணுறாங்க எம்சிசி நடுவுல பூந்து வந்திருக்கு போயிருக்கு அஞ்சு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 57 ஆறு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை கௌதம் வெறும் ரெண்டே ரன்ல போட்டிருக்காரு சூப்பர் கம்பேக்கிங் ஓவர் ஃபார் 11 ஜெயின்ஸ் டீம் சாரி 11 ஜெயின்ஸ் சொல்லிட்டேன் ஏ டு ஜி ரோஹித் அவர்கள் ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரைக்கில் தேவா ஆல்ரெடி ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு வெல் பால் அப் டு டெலிவரி ஸ்டார்ட்ஸ் வித் தட் பால் ஃபுல் டாஸ் பால் பல்லார் நோரர் லாங் ஆன்ல மூணாவது ஆறை பதிவு பண்றாரு தேவா வெல் பிளேடு ஓ ஸ்லாட்ல இருந்து சக்ராஸ் கொடுத்துறாரு கேப்ல போயிருக்கு குட் ஸ்டாப் அங்க சைலா சிங்கிள் ஒன்லி ஸ்லாட்ல இருந்துச்சு அந்த அளவுக்கு வித் இல்ல நினைக்கிறேன் நல்ல டேக் அங்க ஏழாவது விக்கெட் யூஸ் பண்றாங்க எம்சிசி தன்ராஜ் நி பேட்ஸ்மேன் நல்ல கேட்ச் கர்ணா ஆறு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 70 எட்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எம்சிசி கோயம்புத்தூர் சவுண்டர் போகிறதுங்க மகாராஜா நீ போலர் தேவான் ஸ்ட்ரைக் ஒரு வேரியேஷன் போலர் இவர் எப்படி ஆடுறாருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் ஸ்லோ இயர் ஒன் தட் பால் ஃபஸ்ட் ஒன் குயிக்கர் ஒன் அப் டு டெலிவரி ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸில் இருந்து பேக் டு பேக் தட் பால்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஷாட் பல்லார் ஒரு ஆறு அஞ்சு நாள் நெக்ஸ்ட் டம்பில் ஒன் மோர் சிக்ஸை பதிவு பண்ணுறாரு தேவா குட் ஷாட் நாலாவது ஆறு நினைக்கிற ஒரு பேட்டில் இருந்து வருது வெல் பிளேட் ஒரு ரெண்டில் எட்டு விக்கெட் போனால் இன்னும் ரெண்டில் நாலு சிக்ஸை பதிவு பண்ணி ஒரு வெல் செட் பேட்ஸ்மேனாக இந்த பிச்சுக்கு நல்லா செட் ஆயிருக்காரு குயிக்கர் ஒன் ஆனால் கேப்பில் போயிருக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் நல்லா ஃபீல்டிங் சிங்கிள் ஒன் லாஸ்ட் ஒன் ஒரு அவுட் சைடு ஏஜ் குட் ஸ்டாப் ரன் அதுவும் இல்லை டாட் பால் டூ எண்டி ஓவர் ஃபஸ்ட் ரெண்டு பால் டாட் பால் ஒரு சிக்ஸ் ஒரு சிங்கிள் ஏழே ரெண்டு போட்டிருக்காரு ஆறு ரன் விட்டு கொடுத்துருந்தாலும் சிக்ஸ் போயிருந்தாலும் நல்ல கம்பேக்கிங் ஓவர் மகாராஜா ஏழு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 77 எட்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எம்சிசி கோயம்புத்தூர் விஷ்ணுவிங்க அவர்கள் ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபுட் ஷாட் ட்ரான்ஸ்ஃபார் ஒன் மோர் சிக்ஸ் ஃப்ரம் தேவா பேட்ல இருந்து பால வர விட்டு அடிச்சாரு குட் ஷாட் பல்லார் ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் ஐயோ ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்டா ஒட்டமல வந்து விழுந்துருச்சு டம்னு கையில் அடிச்சிருச்சு நினைக்கிறேன் போன பால் வந்து ஃப்ரீ நோ பால் இது ஃப்ரீ பால் வெல் பால் நல்ல லைன் நல்ல லைன் பேஸ் அண்ட் பவுன்ஸ் நல்ல கம்பேக்னு சொல்லலாம் சூப்பராக சேவ் பண்ணியிருக்காரு ஃப்ரீட்டை போன பாலும் போய் அடிச்சிருவாரு ஸோ மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 92 ஆடிருக்காங்க 93 ரன் டார்கெட் ஃபார் ஏ டு ஜி கோயம்புத்தூர்
93 ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் பேட்ஸ் சைக்கிங் எங்கில் விஜய், நான் சைக்கிங் எங்கில் பிரசாந்த். முதல் பவர் பிளேயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒயிட் மணி. நெக்ஸ்ட் ஒன் விஜய் லாஸ்ட் ஒன் மோர் டாட் பால் டூ எண்ட் தி ஓவர். ஸோ முதல் ஓவர் முடிவில் 10 ரன் வந்திருக்கு வித்வுட் எனி விக்கெட் லாஸ். ஏட் டூ ஜி ரவி கேனி போலர் செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பிரசாந்த் ஓப்பனிங் பேட்ஸ் சைக்கிள் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் பாலை வர விட்டு அடித்தார் சூப்பர்பா. ஒன் மோர் பவுண்டரி ஆஃப் சைடில் பதிவு பண்ணுறாரு விஜய். இஸ் ஒன்லி பேட்ஸ்மேன் இந்த இன்னிங்ஸில் மூணு பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு. அந்த மூணு பவுண்டரியுமே ஆஃப் சைடில் பதிவு பண்ணியிருக்காரு. வெல் பிளேடு வெல் பிளேஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இன் சைடு ஸ்டாப் பண்ணல ஃபாஸ்ட்டாக போகுது பந்து சான்ஸ் ஃபார் ஸ்டாப். பணமல் வீடு அப்போ நாட் அவுட் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஸ்லாட்ல இருந்து வந்து கரெக்ட்டா எடுத்தாரு பேட்டை. சோ இரண்டாவது ஆர் பதிவு பண்றாரு விஜய். வெல் ப்ளேட் குட் ஷாட் லவ்லி ஷாட். ரெண்டு பவர் பிளே முடியல ஸ்கோர் 26 வித்வுட் எனி விக்கெட் லாஸ். ஏ டூ ஜி சூப்பராக யூஸ் பண்ணிக்காங்க ரெண்டு பவர் பிளே ஓவரையும். ரெண்டு பேட்ஸ்மேனும் பவுண்டரிஸ் அடிச்சு ஓரளவுக்கு டீசெண்டாக இப்போதைக்கு பிச்சுக்கு செட்டாக இருக்கிறாங்க. அரவிந்த் எனி போலர் குட் ஷாட் எதுக்கு ரெடியாக இருந்தாரோ அதே பால் வந்து விழுந்துச்சுன்னு சொல்லலாம். ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு இங்கே பிரசாந்த் பேட்டில் ஒரு பவுண்டரி வருது. ஸோ அவர் பேட்டில் வர ரெண்டாவது பவுண்டரி நினைக்கிறேன். வெல் பிளேடு. 6 ஓவருக்கு 67 அடிக்கணும் அப்படின்ற நிலமையிலிருந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி. 63 ஆனும் நாமக்கல் கர்னா தூங்கிருச்சு ஹைட் பால் டிஸ்டன்ஸ் போல பேக் டு பேக் ரெண்டு பால் ரெண்டு விக்கெட் இங்க அரவிந்த் பேட்ல பால்ல இருந்து சாரி அரவிந்த் கிட்ட இருந்து கண்டிப்பா நம்ப மாட்டார் அவர் நல்லா அடிச்சாரு ஹைட் பால் டிஸ்டன்ஸ் போல ஏன்னு தெரியல. சுகந்தனிங்க நீ பேட்ஸ்மேன் பவுலர் அரவிந்த் ஆன ஹேட்ரிக். ஓய் லாங் ஆஃப்ல நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு விக்கெட் இந்த ஓவரில் போனதுக்கப்புறம் இந்த ஓவரை அடிக்க கூடாது அப்படின்னு மைண்ட் செட் பண்ணியிருக்காரு. நல்ல மைண்ட் செட். ரன் அவுட் ரன் அவுட்ல தன்னோட விக்கெட் லூஸ் பண்றாரு. இங்க மேஜர் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க எம்சிசி கோயம்புத்தூர். ஒரு வெல் செட் பேட்ஸ்மேன் மிஸ் கம்யூனிகேஷன்ல தன்னோட விக்கெட் லூஸ் பண்றாரு. சுகந்தன் உள்ளதான் இருந்தாரு அவர் கால் தான் ஆக்சுவலி மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 3 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 32 மூணு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேக்கிங் ஓவரா போயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 6 ரன் தான் வந்திருக்கு இந்த ஓவரில். நல்ல ஓவர் அரவிந்த். 3 விக்கெட்டும் இந்த ஓவர்லேயே வந்திருக்கு. தன்ராஜ் ஏனி போலர் 30-61 ஃபர்ஸ்ட் ஒன் மகாராஜா ஸ்ட்ரைக் பலரும் நிறையா இருந்தார் செல்லம்மா சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஓட் ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து லாங் ஆஃபில் ஒரு 6 சுகந்தன் பேட்டில் இருந்து ஒரு 6. ஸோ கண்டிப்பாக சுகந்தன் ஒரு மாதிரி கில்ட்டாக இருப்பார் விஜயோட விக்கெட் பறி போனனால. ஸோ அவருக்கும் சேர்த்து விளையாடணும்னு நினைப்பார். ஒரு அரவிந்த் அவர்கள் ரெண்டாவது ஓவர் 4 ஓவருக்கு 53 ஆனும் ஆஃப் ஸ்பின் திருகள் கையிலே தெரிஞ்சிச்சு. டச் தட் பால் ஸ்டான்
அரவிந்த் பிஃபோர் போடப்பட்ட பந்து டாட் பால் லாஸ்ட் ஒன் கொடுத்தாரு சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ண முடியல பவுண்டரி சைலா பேட்டில் வர்ற முதல் பவுண்டரி இப்போ விக்கெட் ஓவராக இருந்தாலும் லாஸ்ட் பாலில் பவுண்டரியோட முடிச்சிருக்காரு சைலா அஞ்சு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 48 நாலு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க ஏ டூ ஜி ஸோ ஆல்மோஸ்ட் 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க தன்ராஜ் இங்கே நீ போலர் எஞ்சியில் 3 ஓவருக்கு 45 ஆனும் ஓவருக்கு 15 ரன் ரேட் அப்படின்னா ஒரு ஓவருக்கு 2 சிக்ஸ் இல்லைனா மொத்தமாக 7 சிக்ஸ் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் 18 பாலில் ஃபஸ்ட் ஒன் போட போகிறாங்க தெரிஞ்சு வெயிட் பண்ணார் நேருக்கு நேரம் லாங் அந்த சிங்கிள் தன்ராஜ் டு சைலா சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி சந்தித்த 3 பாலில் 2 பால பவுண்டரியாக மாற்றிருக்காரு சைலா வெல் பிளேடு அண்ட் வெல் பிளேஸ்டு நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் நேருக்கு நேரா சான்ஸ் ஃபார் பம்ப் ஆகல சோ சிங்கிள் ஒன்லி நெக்ஸ்ட் ஒன் லெக் ஸ்பின் வேரியேஷன் மகாராஜா சைக்கில் வந்தாலே அவர் லெக் ஸ்பின் வேரியேஷன் போயிடுறாரு லாஸ்ட் டூ டாட் பால் பேக் டு பேக் டாட் பால் லாஸ்ட் ஒன் நல்ல ஷாட் சான்ஸ் ஃபார் கட் ஆகி போயிடுச்சு கெஸ் பண்ணி வரல ஸோ ஒன் மோர் பவுண்டரியோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது ஆல்மோஸ்ட் 10 ரன் வந்துச்சு நினைக்கிறேன் இந்த ஓவரில் 6 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 58 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அகெயின் 10 ரன் ஆல்மோஸ்ட் இப்போ எஞ்சியில் 2 ஓவருக்கு 35 ஆனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர் அது போடுறது ரவி அவருக்கான 2வது ஓவர் 12 35 மொத்தமாக 6 சிக்ஸ் வேணும் இல்லைனா ஓவருக்கு 3 சிக்ஸ் வேணும் பால் ஒரு வைடு பால் ரிபால் கொடுத்தாரு போன பாலும் போயிடு முதல் ஒரு பாலில் 4 ரன் கணக்கு இப்போ 31 தான் ஆனும் 11 நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பால் யாக்கிங் லென்த்தில் டைம் எடுத்து போட்டிருக்காரு நல்ல ஃபீல்டிங் தன்ராஜ் சிங்கிள் ஒன்லி நெக்ஸ்ட் ஒன் அகெயின் அப் டூ வித் இல்லாத பந்து ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் ஹேண்ட்ஸ் தன்ராஜ் பேக் டு பேக் சிங்கிள்ஸ் நெக்ஸ்ட் ஒன் உடம்பை விட்டு வெளியில் போடப்பட்ட பந்து ஒயிடு போட்ட 2 பாலும் இதே மாதிரி தான் சுத்தினாரு படலை ஸோ இந்த முறை கரெக்டாக பட்டுருச்சு ஸோ ஒன் மோர் பவுண்டரி ஃப்ரம் சைலா பேட்டில் இருந்து முதல் 4 பாலில் 10 ரன் வந்திருக்கு லாஸ்ட் 2 பாலில் 8 ரன் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ஓவருக்கு தேவையான 18 அப்படின்றத கொண்டு வருவாங்க பெரிய ஷாட் இல்லாமல் போட்டாருன்னா போதும் நல்ல ஸ்டாப்பு மறுபடியும் உடம்பு விட்டு வெளியே போடப்பட்ட பந்து சிங்கிள் லாஸ்ட் ஒன் பால் மேட்ச் பால் லவ்லி பால் யாக்கிங் லென்த் கன்சிஸ்டண்டாக போடுவார் அந்த இடத்துல சிங்கிள் டூ எம்பி ஓவர் 12 ரன்ல போட்டுருக்காரு இந்த ஓவரை ஸோ 7 ஓவர் முடியல 70 ஆடி இருக்காங்க 10 ரன் ரேட் கரெக்டாக அதே 4 விக்கெட்டு ஸோ எஞ்சியில் ஒரு ஓவருக்கு 23 ஆடணும் அவங்க ஒரு நியூ பால் யூஸ் பண்ணணும் ஸோ 6-23 தேவைன்ற நம்ம இல்லை பாபு வந்திருக்காருங்க இந்த மேட்சோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஒரு வேரியேஷன் போலர் ஃபஸ்ட் ஒன் வைல் பால் ஷாட் வித் தட் பால் எக்ஸ்பின் வேரியேஷன்ல ரன் அவுட் குட் ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஸோ 4 பாலுக்கு 21 இந்த பால் ரிசல்ட் பாலாக இருக்கும் மேபி பார்க்க போன பால் ஓய்டு 4 பால் 20 ஹோட் ஷாட் ஸ்டார்ட்ல இருந்த பந்து அக்ராஸ்ல எடுத்தாரு பேட்டா ஸோ மீண்டும் மேட்சுக்கு உயிர் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் 3-14 ஆடணும் குட் ஷாட் போடபால் ஃபயர் ரெலிவரி சொல்லியிருக்காங்க ஸோ 2-14 குட் ஷாட் ஒன் மோர் ஷாட் ஃப்ரம் சைலா பேட்ல இருந்து ஒன் மோர் சிக்ஸ் ஒரு பால் 8 நோ பால் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் நோ பால் கொடுத்துருக்காங்க ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால்
சோ கண்டிப்பா மேட்ச்ல உயிர் இருக்கு. சைலா பேட்ல இருந்து வர ரெண்டாவது ஆறு, ரெண்டுக்கு பதினாலு அப்படின்ற மேல நோ பால் போட்டிருக்காரு. சோ ஏழு ரன் வந்திருக்கு. அப்ப இன்னும் ஏழு ரன் தான் தேவை. ரெண்டு பாலுக்கு ஃப்ரீ ஹிட் பாலா போட்டாங்கன்னு திருப்பி சைலா மேட்ச்க்கு உயிர் கொடுத்துருக்காரு. உள்ள வந்து நிறைய பவுண்டரிஸ் அவர் பேட்ல பதிவு பண்ணிருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணது கம்மி பால் தான். அந்த கம்மி பால்ஸ்ல நிறைய பவுண்டரிஸ் பதிவு பண்ணிருக்காரு. சோ வரலாற்றை திருத்தி எழுதுறாரு பாக்கலாம். சைலா ஆல்வேஸ் இம்ப்ரெசிவ். நம்ம எப்பெல்லாம் அவரை பார்க்குறோமோ அப்போலாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் துண்டாகவே இருந்திருக்கு. அவர் நம்ம ஏரியாவுக்கு வந்தாலும் சரி, நம்ம அவர் ஏரியாவுக்கு வந்தாலும் சரி, இப்போ மேக்ஸிமம் கோயம்புத்தூர் விட்டு வெளியில் வர மாட்டார். ஸோ தொண்டி காலேஜ் காய்ஸ் அவங்களுக்காக மட்டும் தொண்டியில் வந்து ஆடுவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் பார்க்க முடியும். ஸோ ரெண்டுக்கு ஏழு, ஆல்ரெடி இந்த ஓரளவு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ப்ரெஷராக இருப்பார் பவுலர். ஃப்ரீ ஹிட் பால் டாப்பியாச்சு. ரெண்டு ரன் ஓடுவாங்க கண்டிப்பாக. விக்கெட் இல்லை, ஃப்ரீ ஹிட் பால் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சைலா ஸ்ட்ரைக்ஸ்ல அகைன். ஸோ ரெண்டு ரன்ல ஒரு ரன் தான் சேர்க்கும், ஒரு ரன் அவுட். ஸோ ஒரு பாலுக்கு ஆறு ஆடணும். லாஸ்ட் ஒரு பாலுக்கு ஆறு ஓட்டங்கள் தேவை. வாட் எ மேட்ச், வாட் எ மேட்ச். ஒரு ஓவருக்கு 23 தேவை அப்படின்னு நிலமையில இருந்து இப்போ ஒரு பாலுக்கு ஆறு ரன் தேவைன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு மேட்சை. அவர் உள்ள வரும்போது கிட்டத்தட்ட மூணு ஓவருக்கு 40 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அங்கிருந்து மேட்சை சூப்பராக எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மகாராஜாவுடைய ரன் அவுட், சாக்ரிஃபைசிங் ரன் அவுட், அது உண்மையிலே வந்து கரெக்டான நேரத்தில் பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணியிருப்பார் சைலா. இருந்தாலும் அவருக்கும் சேர்த்து இங்கே விளையாண்டு கொடுக்குறனால கண்டிப்பாக மகாராஜா இங்கே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். மேட்ச் எடுத்துகிட்டு வந்தார் ஆல்மோஸ்ட். சரியான க்ரௌடு இந்த மேட்ச்சுக்கு, சரியான க்ரௌடு, கச்சக்க க்ரௌடு. லாஸ்ட் ஒரு பால் எக்கச்சக்க பேர் வந்து பேசிட்டாங்க அவர்கிட்ட பாபுட்ட. ஸோ ஒன்றுக்கு ஆறு ஆடணும். மேட்ச் பால் ரெண்டு பேருடைய வெற்றி தொழிலை எழுத போகிற பால். ஒயிட் பால் ஒன்னுக்கு அஞ்சு. சோ ஃபோர் அடிச்சா கூட மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் போவோம். ஒன் மோர் எக்ஸ்ட்ரா இன் திஸ் ஓவர். ஆஃப்ல ஃபுல் ஓபன் விட்டுருக்காங்க. டாட் பால், டாட் பால். மேட்ச் 1 பை எம்சிசி கோயம்புத்தூர். ஸ்டம்ப் லைன்ல போட்டு வெளியே திருப்பி இருக்காரு பாபு. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பிரஷர் ஆக்கி கடைசில ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. சோ ஈகிள்ஸ் புதுக்கோட்டை இரண்டாவது அணியாக ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி போறாங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஹார்ட் லக் ஏ டு ஜி, ஹார்ட் லக் சைலா.